கூடியது ஸ்வம் வித்வா அப்படிங்கிற திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வச்சிருக்கிறாரு. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கான சொத்து விபர பட்டியலை இது அளிக்க போகுது இந்த திட்டம். ஓகேங்களா, இதுதான் முக்கிய நோக்கம். இதோட முக்கிய நோக்கம்னு கேட்டாங்கன்னா இதுதான் சொத்து விவரப்பட்டியல். கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு சொத்து விவரப்பட்டியல். சொத்துக்கள் இருக்கும் அவங்களுக்கு, ஆனால் ஆவணங்கள் இருக்காது. அந்த ஆவணங்கள் சரியாக இருக்காததுனால என்ன பண்ண முடியாது, அவங்களால போய் ஒரு கடன் வாங்க முடியாது. ஒரு வங்கியில் கடன் வாங்குறதோ இல்லை ஒரு அடமானம் வைக்கிறதுக்கோ முடியாது. இந்த சொத்து விவரப்பட்டியல் வச்சுருந்தால் இனிமேட்டு அவங்க போய் கடன் வாங்கலாம். அது மூலயமா அவங்க வந்து ஒரு இளைஞராக இருந்தால் அவங்க வந்து தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இதன் மூலயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடன் உதவி நிதி சலுகை போன்றவற்றை பெறுவதற்கும் அரசுடைய சில சலுகைகள், அதாவது இப்போ புயல் மழையெல்லாம் அடிக்குது அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிவாரணங்கள்லாம் வழங்குறாங்கல்ல அதுக்கும் பயன்படும் அப்படிங்கிறாங்க. இந்த சொத்து விவரல் பட்டியல் வர்றதுனால இனிமேட்டு வரி வசூலும் கவர்மெண்ட்டுக்கும் நிதி வசூல் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலத்துக்கான நிலவரிலாம் கட்டுறோம்ல, அது வந்து ஈஸியாக இனிமேட்டு கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும், அது கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூவும் வருது. அதுபோல் மக்களுக்கு வந்து எதாவது கடன்லாம் வாங்கணும் அந்த நிலத்தை அடமானம் வச்சு அப்படிங்கிற நோக்கத்துலேயும் இந்த சொத்து விவரப்பட்டியல் வந்திருக்கு. இதுதான் இதோடைய முக்கிய நோக்கம். ஓகேங்களா, அதாவது இந்த திட்டத்தால் நில உரிமைகள் தொடர்பான தகராறுகளும் நீக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொத்தை வந்து இன்னொருத்தர் ஆக்கிரமிக்க முடியாத அளவுக்கு இதோடைய பயன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறையா நிலங்கள்லாம் ஆக்கிரமிப்பு உள்ளாகுது இல்லை, அதெல்லாம் இதில் இனிமேட்டு நீக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது 3-4 ஆண்டுக்குள்ளார வீட்டு, அதாவது இந்த சொத்து விவரப்பட்டியல் வந்து எல்லா மக்களுக்கும் அளிக்கப்படுங்கிறாங்க இந்தியாவில். தற்போது மொத்தம் 763 கிராமங்களை சேர்ந்தவங்களுக்கு இந்த சொத்து விவரப்பட்டியல் நேற்றைக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த இது வந்து என்றைக்கு தொடங்கி வச்சாங்கன்னு கேள்வி கேட்கலாம். அக்டோபர் 11 இந்த திட்டத்தை துவங்கி வச்சுருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. உலக அளவில் 1/3 மக்கள் தான் சொத்து விவரப்பட்டியலில் சொத்து விவர ஆவணங்கள்லாம் வச்சுருக்காங்க. சொத்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் ஆவணங்கள்லாம் இருக்காது. 1/3 இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த 4 ஆண்டுகளில் நாடு முழுவதும் உள்ள 6.62 லட்சம் கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு சொத்து விவர அட்டை வழங்குறதற்கும் இந்த திட்டம் உதவிகரமாக இருக்குது அப்படின் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஒரு 6 மாநிலங்களில் தான் இந்த ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்காங்க. 6 மாநிலங்கள்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா, ஹரியானா, உத்தரகாண்ட், நம்ம மகாராஷ்டிரம், இந்த போல் 6 மாநிலங்களுக்கு இது ஃபஸ்ட்டு ஃபேஸில். அதுக்கப்புறம் எல்லா இதுக்கும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் ஒரு குறுஞ்செய்தி வரும், அதன் மூலயமா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் இருக்கும். எப்போதுமே வந்து சொத்து விவரனாலே அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் இருக்கும். அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த இதில் பதிவு செஞ்சவங்களுக்கு அவங்களே நில ஆவணங்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இதோடைய சர்வே, இதோ சம்விதா அப்படிங்கிறத இங்கிலீஷில் வந்து எப்படி இது பண்ணோன்னா, சர்வே ஆஃப் வில்லேஜ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவ் டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய எக்ஸ்பென்ஷன். இதை வந்து பார்த்து வச்சுங்க, இதை வந்து அப்படியே கேட்பாங்க. குரூப் 1லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்பாங்க. சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, அவ்வளோதான். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.